ஹே காய்ஸ், வெல்கம் பேக். சாம்சங் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பீங்கன்னு தெரியும். ஏன்னா நாளைக்கு தான் வந்து சாம்சங் கேலக்ஸி M31sஓட லான்ச்சு. 12:30 லான்ச் ஆகுது, 12:30 சரி ஏதோ அந்த டைம் தான் லான்ச் ஆகுது. ஸோ எத்தனை பேர் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக எக்ஸைட்டடாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் ஏற்கனவே நிறைய வாட்டி நம்ம சேனலில் பார்த்துருவோம். அண்ட் இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் திடீர்னு சடனாக என்னன்னு தெரியல M31s பற்றி வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தாங்க. நீங்கள் மட்டும் இல்லை, நானும் வந்து செம்ம பயங்கர எக்ஸைட்டடாக தான் இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கன்ஃபார்ம்டு ஸ்பெக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் ப்ரைஸும் வந்து லீக் ஆகிருக்கு, அதை பற்றியும் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிசைன்லேருந்து பார்க்கலாம். டிசைன் எடுத்துனா இந்த வாட்டி வந்து ஒரு பிளாஸ்டிக் பேக் தான் கொடுக்குறாங்க, கிளாஸ்லாம் யூஸ் பண்ணல. ஏன்னா கிளாஸ் வந்து யூஸ்வலாக சாம்சங் பட்ஜெட் ஃபோனில் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இது பிளாஸ்டிக் பேக் தான். நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் இது கிளாஸ் மெட்டீரியல், இந்த மாதிரி எஸ்டன் லைட்டில் பார்த்த மாதிரி பிளாஸ்டிக் எதாவது யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டாங்க. பிளாஸ்டிக்கும் இல்லை, கிளாஸும் இல்லை, இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பிளாஸ்டிக் பாலிகார்பனேட் பேக் தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் உங்களுக்கு வந்து அந்த கிரேடியன்ட் ஃபினிஷ் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரெண்டு கலர் வேரியண்ட்டில் லான்ச் பண்ண போகிறதா ரூமர் சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்று வந்து பிளாக், இன்னொன்று அந்த ஒயிட் வித் ப்ளூ கலர். இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு. அண்ட் ஃப்ரண்ட் சைடில் நம்ம டிஸ்பிளேன்னு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு வந்து அந்த 6.5 inch சூப்பர் ஆம்லெட் டிஸ்பிளே தராங்க. ஸோ 120,000 ஒரே ஒரு கடவுள் தான், பாரபட்சமே பார்க்காம சூப்பர் ஆம்லெட் டிஸ்பிளே கொடுக்கறதுன்னு பார்த்தா நம்ம சாம்சங் கடவுள் தான். நடுவில் பஞ்சுவல் இருக்குது, அதனால சொல்லிட்டு நாங்கள் எல்சிடி கொடுப்போம்லாம் கொடுக்காம இந்த வாட்டி வந்து எம் சீரீஸ்க்கு வந்து ஆம்லெட் டிஸ்பிளே தராங்க. இது வந்து கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். ஏன்னா A21sல மொக்க பண்ணிட்டாங்க, பஞ்சுவல் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு மொக்க டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே தான், உங்களுக்கு வந்து ஹெச்டி ப்ளஸ் இந்த மாதிரி இதுவும் இல்லை. பட் 60Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் இருக்குது, 90Hzலாம் இல்லை. ஏன்னா சாம்சங்கில் இப்போதைக்கு பட்ஜெட் ஃபோனில் எதுலேயுமே வந்து நம்மளுக்கு ஹை ரெஃப்ரெஷ் ரேட் கிடையாது, 60Hz தான் இருக்குது. பட் ஆம்லெட் பேனல் இருந்தாலே வந்து ஒரு பெரிய ப்ளஸ் தான். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பிக்சல் டென்சிட்டி வந்து 405 ppi கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளேயில் ஷார்ப்னஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும், அதில் எந்த குறையுமே சொல்ல முடியாது. ஒயிட் 1L1 சர்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் ஹெச்டி வீடியோ கூட ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்கலாம். அடுத்து சாஃப்ட்வேரில் ஒரு சூப்பரான ஜாப் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த டச் விஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேயோட இது ரொம்ப ரீஃபைண்டாக, இந்த 1 UI வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் ரொம்ப சிம்பிளாக, நீட்டாக, க்ளீனாக, இன்னும் எவ்வளோவில் சொல்லணுமோ எல்லாத்தையுமே சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. நிறைய பேருக்கு வந்து வீட்டில் யாராவது பெரியவங்க யூஸ் பண்ணணும்னு நினச்சா கூட ரொம்பவே ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, அதான் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, சாம்சங் வந்து கிளியராக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் ஷாட்டில் வந்து நீங்கள் மல்டிபிள் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபீச்சர் வந்து 1UI 2.1 மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்மளுக்கு கிளியராகவே தெரியுது 1UI 2.1 வரப்போகுது. ஸோ 1UI 2.1 நல்ல ஃபீச்சர் ரீச் தான். ஸோ சாஃப்ட்வேர் விஷயத்தில் நம்மளுக்கு ஒரு காம்ப்ரமைஸே கிடையாது, மாஸ் தான். அண்ட் ஸ்டோரேஜ் அண்ட் ரேம் வேறையன்னு எடுத்துனா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து மினிமம் வந்து 6 GB ரேம், 128 GB வருது. M31 வந்து 64 GB வந்து, பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அதையும் வந்து ஸ்கிப் பண்ணிட்டாங்க. மினிமம் 6+128 அண்ட் ஹை அண்ட் வேரியன்ட் வந்து 8+128. உங்களுக்கு UFS 2.1 சப்போர்ட் இருக்கு, பட் டெடிக்கேட்டட் எஸ்டி கார்ட் ஸ்லாட் வந்து இவங்க கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க. பட் இது எந்த விதத்தில் வந்து கரெக்டாக இருக்கும் தெரியல. ஏன்னா M31 கூட நம்ம டெடிக்கேட்டட் ஸ்லாட் பார்த்தோம். ஸோ கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டியும் இருக்குது, பட் ரிமூவ் பண்ணுறதுக்கும் பாசிபிலிட்டியும் இருக்குது. ஏன்னா ஹை அண்ட் வேரியன்ட் கொடுக்குறாங்க. சாம்சங் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அவங்களோட டீசர் எல்லாமே ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பேக் பேனல் நம்மளுக்கு கிளியராகவே தெரியுது. இதில் வந்து 4 கேமரா செட்டப் கொடுக்க போகிறாங்க. ஸோ கேமரா செட்டப் வந்து சேம் M31 பார்த்த அதே கேமரா செட்டப் தான் தராங்க. பட் இதில் என்ன ஒரு அப்கிரேட் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒய்ட் ஆங்கிள் கேமரா 12 MP தராங்க. ஸோ இதே 12 MP வந்து நம்ம A71லாம் பார்த்துருப்போம். ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஒய்ட் ஆங்கிள் கேமரா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 5 MP டெப்த்து, 5 MP மேக்ரோ. பட் மெயின் கேமரா பார்த்தோன்னா சேம் ஐசோசெல் பிரைட் GW1 சென்சார் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதே சென்சார் நம்ம M31 பார்த்துருப்போம். ஒரு நல்ல கேப்பபிளான சென்சார் தான் இது, வந்து நம்ம எதுவுமே குறை சொல்ல முடியாது. பட் இந்த வாட்டி வந்து லோ லைட் கேமரா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா காம்படேட்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு நல்ல கேப்பபிளான ஃபோன் கொடுக்கும்போது இவங்களும் வந்து லோ லைட் கேமரா இம்ப்ரூவ் பண்ணால் நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா வந்து உங்களுக்கு 32 MP கேமரா, அதே கேமரா தான். ஃப்ரண்ட் கேமராவில் குறைய சொல்ல முடியாது. பட் இதுலேயும் வந்து லோ லைட்டில் உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. ஸோ இந்த வாட்டி வந்து கேமராவை கொஞ்சம் நல்லா டியூன் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கேமராவில் வந்து ஒரு பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் இல்லை, ஒய்ட் ஆங்கிள் மட்டும் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒய்ட் ஆங்கிள் கூட வந்து ட்விட்டரில் ஒருத்தர் லீக் போட்டிருந்தார். அண்ட் வீடியோகிராஃபின்னு எடுத்துகிட்டா உங்களால் வந்து 4K 30 எல்லாமே ஷூட் பண்ணலாம். OIS சப்போர்ட்டில் EIS இருக்குது. ஸோ உங்களால் வந்து வீடியோ எடுக்கும்போது ஒரு அளவுக்கு ஸ்டேபிளான வீடியோ எடுக்கலாம் நீங்கள். அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டின்னு வந்தோம்னா M31 பார்த்த மாதிரி அதே 6000 mAh பேட்டரி. பட் இங்கே ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் என்னென்னா 25W ஃபாஸ்ட் சார்ஜர் தராங்க பாக்ஸ்லேயே. ஸோ இந்த 25W சார்ஜர் வச்சு இந்த 6000 mAh பேட்டரி சார்ஜ் பண்ணோம்னா உங்களுக்கு less than 2 hours ஃபுல் சார்ஜ் ஆகிடும். அந்த 15W சார்ஜரில் உங்களுக்கு 2 hours 40 minutes சார்ஜ். சாம்சங் சைட்லேருந்து ரிவர்ஸ் சார்ஜிங் இருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்களும் வந்து அந்த ஹைப் இது பண்ணுறதுல இறங்கிட்டாங்க போல். ஏன்னா மற்ற பிராண்ட் எல்லாருமே வந்து ரிவர்ஸ் சார்ஜிங் சொல்கிறாங்க.
ஸோ அது அப்படி சொல்லும்போது இவங்களும் வந்து கம்பல்சரி அது பண்ணி தான் ஆகணும். ரிவர்ஸ் சார்ஜிங்னா எதுவுமே இல்லை, ஒரு சிம்பிள் திங் தான் அது. ரொம்ப வருஷம் முன்னாடி இருந்த ஃபோன்லேருந்து இந்த ரிவர்ஸ் சார்ஜிங் எல்லாமே இருக்குது. நீங்கள் எதுவுமே இல்லை, உங்கள் ஃபோன்லேருந்து ஒரு ஓடிஜி வழியாக மற்ற ஃபோனுக்கு கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணலாம். இதுதான் ஒரு சிம்பிளான மெத்தட் தான் இது. இதை ஒரு பெருசாக ஹைலைட் பண்ணி காட்டுறாங்க. பட் அந்த சப்போர்ட்டும் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. பட் இதில் முக்கியமான சேஞ்சஸ் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கும்னு சொல்லியிருந்தோம். பட் ஒரு இமேஜ் வந்து லீக் ஆயிருந்து இந்த இமேஜ் பார்க்கும்போது சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிருப்பீங்க, என்னடா இது சைட் மவுண்டட் கொடுத்துட்டாங்களே, இன்டிஸ்பிளே கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, நான் வந்து S7 யூஸ் பண்ணுறேன். எனக்கு அந்த ஃப்ரண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ரொம்ப கம்ஃபர்டபுள், ரொம்ப கன்வீனியண்ட்டு, ரொம்ப சூப்பராக இருந்தது அது. பட் அதுக்கப்புறமா வந்து பேக் சைடில் எனக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுள் இல்லை. பட் பழகிடுச்சு, நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது பழகிடும். சைட் மவுண்டட் நான் வந்து ஃபஸ்ட்டு போக்கோ X2 தான் யூஸ் பண்ணேன். போக்கோ X2 நான் ஒரு 4-5 நாள் வந்து கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்தேன், அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கன்வீனியன்ட் ஆகிடுச்சு. ஸோ சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் நிறைய பேர் டிசப்பாயிண்ட் ஆவீங்க. பட் ஒரு 4-5 டேஸ் தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதுக்கப்புறமா வந்து அது கண்டிப்பாக பழகிடும். எல்லாமே சொல்லிட்டியடா ப்ராசர் இன்னும் சொல்ல அப்படின்னா, ப்ராசர் பற்றி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்ல, உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஏற்கனவே கீக் பெஞ்சில் ஸ்பாட்டாக இருந்தது, கூகுள் பிளே லிஸ்டிங்லேயும் வந்து ஸ்பாட்டாக இருந்தது. இதில் வந்து X96 11 அதே அரைத்தேமாவை எப்படி அரைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாம்சங் கிட்ட தான் நம்ம போய் கற்றுக்கணும் போல். சேம் அதே 96 11 தான். இதுக்கு முன்னாடி வந்து A50S பார்த்தோம், A51 M30s M31 சேம் அதே சிப்பு தான், சேஞ்சஸே இல்லை. இந்த சிப் வந்து ஸ்னாப்ட்ராகனோட கம்பேர் பண்ணால் 665 கொஞ்சம் ஸ்லைட்டாக பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். நிறைய பேர் வந்து ஒரு பேசிக்கான யூசேஜ்க்கு தான் வந்து ஃபோன் வாங்குவாங்க, ரொம்ப இன்டென்ஸாலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. சில யூசர்ஸ்க்குலாமே வந்து கேமிங் இம்பார்ட்டண்ட்டே இருக்காது, பட் அவங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர், பேட்டரி, டிஸ்பிளே இதெல்லாமே வந்து மோஸ்ட் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி யூசருக்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும், அவங்க குறையே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நிறைய M31 யூசர் நான் பார்த்துருக்கேன், கம்ப்ளைண்ட்டே பண்ணதில்லை. பட் கேமர்ஸ்க்கு தான் வந்து இது கண்டிப்பாக டிசப்பாயிண்ட்டு. இதை விட வந்து ஒரு பெட்டரான ஃபோன் Realme 6 Pro, X2, Poco X2 இதெல்லாமே வந்து கேமிங்கில் உங்களுக்கு சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஸோ கேமர்ஸ்க்கு வந்து நீங்கள் வேறு ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து 15-20,000 எந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துட்டாலுமே வந்து கேமிங் அட்டகாசமாக பர்ஃபார்ம் பண்ணும். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நீங்கள் பியூர் கேமர் அப்படின்னா இதுலேருந்து தூரமாக இருங்க. லோ ஆர் மீடியம் கிராஃபிக்ஸில் நீங்கள் இதில் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா நல்ல கேப்பபிளான CPU தான் இது. நாளைக்கு ப்ரைஸ் வந்து லீக் ஆகிட்டவுடனே கம்யூனிட்டி போஸ்ட்டில் அப்டேட் பண்ணுறேன். இப்போ வந்திருக்க ரூமர்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 18,000 பேஸ் வேரியன் லான்ச் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. நானே ஷாக் ஆகிட்டேன், என்னடா 18,000 அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சூப்பர் அமலட் பஞ்சோல் அப்படின்னா நம்மளுக்கு செம காஸ்ட்லியாக இருக்கும். பட் ரூமர்ஸ் வந்து 18,000 தான் லான்ச் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஹை என் வேரியன்ட் வந்து 20,000 லான்ச் பண்ண போகிறதா இருக்காங்க. ஸோ இதே ரூமர்டு ப்ரைஸ்க்கு வந்தால் செமையாக இருக்கும். ஸோ இந்த ப்ரைஸிங் பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, இந்த ஸ்மார்ட் ஃபோன் எந்த ப்ரைஸ்க்கு லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு மைண்டில் கால்குலேட் பண்ணியிருப்பீங்களா, அதையும் வந்து கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து இதுக்கு மேலே நான் லென்த்தாக பேசினேன் அப்படின்னா உங்கள் கையில் எது கிடைக்குதோ அதை தூக்கி போட்டுருவீங்கன்னு தெரியும். ஸோ வீடியோ வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வந்து மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் வந்து அடுத்த லெவலுக்கு வந்து நம்ம க்ரோத் ஆகிட்டு போயிட்டே இருக்க முடியும். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.